அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இருதய அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்து அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு செய்யப்பட்டுள்ள இதய அறுவை சிகிச்சை குறித்த அறிக்கையை மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அவருக்கு மூத்த அறுவை சிகிச்சை நிபுணர் ஏஆர் ரகுராம் தலைமையிலான மருத்துவர்கள் குழுவினர் அறுவை சிகிச்சை அளித்தனர். செந்தில் பாலாஜியின் இதயத்தில் இருந்த 4 அடைப்புகள் அகற்றப்பட்டுள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. தற்போது உள்ளுறுப்புகள் மற்றும் திசுக்களுக்கு செல்லும் இரத்த ஓட்டம் சீராக உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதய பாதிப்பு தொடர்பான அவசர சிகிச்சை பிரிவில் உள்ள செந்தில் பாலாஜியின் உடல்நிலையை மருத்துவர்கள் குழு தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற புகாரின் பேரில் கடந்த 13 இரவு சென்னையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து அமலாக்கத்துறையினரால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அன்றிரவு அவருக்கு ஏற்பட்ட கடும் நெஞ்சுவலி காரணமாக ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சையில் இருக்கும்போதே 28 வரை அவரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் அமலாக்கத்துறையின் கடும் ஆட்சேபத்திற்கு மத்தியில் நீதிமன்றத்தின் அனுமதியோடு சென்னை காவேரி மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி மாற்றப்பட்டார். செந்தில் பாலாஜியின் கைதை ரத்து செய்யவும் ஜாமீன் வழங்க கோரியும் தொடரப்பட்ட மனுக்களை கீழமை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.